எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்து கூட்டம் வந்திருக்கிறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டம் தேட்டருக்கு வந்தாலே போதும் போட்டுருக்கு, படம் ஹிட்டு தான். நான் முதல்ல வந்து என்னோட நன்றியை வந்து தெரிவிக்கிறதுன்னா மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தோட வசனத்தை எழுதி கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை இந்த மேடையில் தெரிவிக்கிறது கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிற விஷயந்தான், என்னோட ப்ரொடியூசர் அண்டு எங்களுக்காக சிறப்பு தோற்றத்தில் தமிழ்நாட்டையே கலக்கின ஒரு டிஜிபி ஐயா அவர்கள் எங்களோட அழைப்பை ஏற்று எங்களோட திரைப்படத்தில் ஒரு சிறப்பு காட்சியில் தோன்றதுக்காக அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அமீர் அண்ணன், உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய பேருக்கு மானசீக குரு தான் அவர். நான் வந்து அவரை நிறைய விஷயங்களில் திரையில் மட்டும் இல்லை, மானசீக குரு இல்லை, அவரை வந்து அவரோட கேரக்டரையும் கூட நான் வந்து ரொம்ப காப்பி அடிக்கிற மாதிரி வந்து அவரை வந்து ரொம்ப வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது அண்ணனை பற்றி. அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பலாப்பழக்கத்துக்குள்ளே இருக்கிற சோழன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். தள்ளி நின்று பார்க்குறவங்களுக்கு கரடு முரடாக தெரிஞ்சாலும் நெருங்கின நண்பர்களுக்கு அவர் வந்து அவரோட அன்பை வந்து எப்போவுமே வெளிப்படுத்த தயங்கினதில்லை. அந்த வகையில் அவர் இங்கே வந்ததுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என் நண்பன் சுரேஷ் காமாட்சி, உங்களுக்கெல்லாம் தெரியாது நானவன்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருந்தாளுங்க பழைய காலத்தில். இருந்தாலும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர், என்னோடய அழைப்பேற்று வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் நண்பன் ஆதம் பாவா, என்னோடய படங்களில் வந்து இணை இயக்குனராக வந்து அவரை வந்து ஒரு ப்ரொடியூசராக தான் நிறைய பேருக்கு தெரியும். உயிர் தமிழுக்கு படத்தோட ப்ரொடியூசர். ஆனால் அவர் வந்து இணை இயக்கமாக என்கிட்ட நாயகனும் தண்டாயுதபாணியனோட ஃபஸ்ட்டு படமும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு டெக்னீஷியனும் கூட. அவரோட என்னோடய அழைப்பேற்று வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் எல்லாருக்கும் என்னோட அடுத்த சந்தீப் சிவாசாருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த படத்தை வாங்கி வெளியிடுறதுக்காக அவருக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஒரு இன்றைக்கி ஓடிங்ஸ்லேருந்து எல்லாமே செலவு பண்ணி அவர் வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் அத்தான் இளையராஜா என்னோட சொந்த அத்தான் தான். அவர் படத்தை வந்து அவரும் கார்த்திகேயன் மச்சான் முத்துக்குமரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் எல்லாருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்கள் செல்வன் வந்து ஒரு வசனம் எழுதுறாருன்னா ஒரு சமூக கருத்து இல்லாத ஒரு படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து எழுதியிருக்க மாட்டார். இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். நான் கேள்விப்பட்ட நான் நடந்த விஷயங்களில் இருக்க ட்ரூ இவெண்ட்ஸை பேஸ் பண்ணி அதை வந்து நான் ஜாங்கிடாக கூட கன்சல்ட் பண்ணிட்டு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இந்த திரைப்படம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த குலசாமி திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கேன். சினிமாங்கிறது கத்தி மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷனும் பண்ணலாம் கொலையும் பண்ணலாம். நம்ம வந்து அதை ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நான் கவனமாக இருப்பேன். ஸோ வந்து அது கண்டிப்பாக சமூகத்தில் நடக்கிற ஒரு கரைபடிந்த விஷயங்களை அகற்றுறதுக்கு உண்டான சாதனமாக தான் சினிமாவை நானும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் குலசாமியிலையும் வந்து சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் குருசாமி சாரையும் வந்து வரவேற்கிறேன். நன்றி.